அமரன் திரைப்படம் சம்பந்தமாக நேற்று நாம் வெளியிட்ட அந்த வீடியோவை பலரும் ஆதரித்து கருத்து தெரிவிச்சிருந்தீங்க பலரும் என தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு பல எழுத்தாளர்கள் ஆளுமைகள் பத்திரிகையாளர்களும் தொடர்பு கொண்டு அவங்களுடைய கருத்துக்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க பலரும் சொன்ன விஷயம் என்னென்னா இது ரொம்பவும் அவசியமான ஒரு பதிவு அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் உள்ள ஒரு தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மத வெறுப்பு கோஷத்தை அந்த தேட்டரில் எழுப்பினதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது நான் கூட வந்து இந்த தேட்டரில் தான் அப்படி நடந்திருக்கு போல இருக்கு நான் வந்து நினைக்கும் போது என்னை தொடர்பு கொண்டு பலரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இன்னும் சொல்லப்போனால் வெளி மாநிலத்தில் ஒருத்தர் பார்த்துருக்காரு ஆந்திராவில் பார்த்துருக்கிறாரு அவரும் அதே கருத்தை சொல்கிறாரு அப்போ இந்த படம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஒரு இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறது எப்படி தமிழ்நாட்டில் நார்மலைஸ் செய்யப்பட்டிருக்குது அது எப்படி ஒரு சுமூகமாக வந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை வந்து எப்படி ஏற்பட்டுருக்குதுங்கிறத நாம பார்க்க போறோம் இந்த படம் வந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாம் போய் படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து நல்லா இருக்குதுன்னு அவங்க சொன்னது தான் வந்து ஒரு பெரிய அங்கீகாரமாக இந்த படத்துக்கு வந்து மாறி இருக்கு இது வந்து ரொம்பவும் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா இதே வந்து ஒரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து ஒரு முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்து அவர் பாராட்டி இருந்து அதே நேரம் அந்த படத்தில் சர்ச்சையைக்கூடிய கருத்துக்கள் இருந்திருந்தால் இஸ்லாமியலுக்கு எதிரான கருத்துக்கள் இருந்திருந்தால் இன்று அது எவ்வளோ பெரிய அரசியலாக மாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து கண்டிப்பாக சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பார்த்து அவங்க படம் நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால தான் பலரும் வந்து அந்த படத்தின் மீது ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட்டதை நாம் வந்து பார்க்க முடியுது அதே போல் உதயநிதி அவர்களுடைய அந்த ரெட் அண்ட் மூவி அவங்க இந்த படத்தை வந்து வெளியிட்டுருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களும் வந்து இதில் கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பல முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்லி நாம் நினைத்திருக்கக்கூடிய இப்போ இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர் வந்து அந்த படத்தை வந்து பார்த்து அதை ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார் அதே போல் நாம் கட்சியினுடைய சீமான் இப்போ சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது சீமான் அவர்கள் வந்து எதையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவர் அவர் வந்து யாசின் மாலிக் காஷ்மீரினுடைய ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்படக்கூடிய யாசின் மாலிக்கை தமிழ்நாட்டுக்கு வந்து அழைத்து வந்து கூட்டம் போட்டவர் தான் சீமான் அவர்கள் பலரும் வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன்னா இஸ்லாமிய அமைப்பினரே கூட யாசின் மாளிகை வந்து எங்கேயுமே அழைப்பது கிடையாது அந்த அளவுக்கு வந்து அவர் மீது வந்து க அரசாங்கத்தினுடைய பார்வை இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் சீமானும் தைரியமாக தமிழ்நாட்டுக்கு அழைச்சி வந்து கூட்டம்லாம் போட்டதை நாம் வந்து பார்க்க முடிஞ்சுது எனவே சீமான் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து அவர் தனது கருத்தை வெளிப்படையாக இன்னும் வந்து சொல்லலை அதே நேரம் அவர் குழுவினரை பாராட்டினதாக த செய்திகள் செய்தி நிறுவனங்கள் வெளியாகியிருக்கு இது ஒரு பக்கம் வந்து இருக்குன்னு வைங்களேன் அடுத்ததாக நம்ம முற்போக்காளர் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடிய திரு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் அவர் வந்து இந்த படத்தை பாராட்டினது தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவர் பா அவர் எடுத்த படங்களில் நம்ம பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் எல்லாம் கூட பதிவு செஞ்சுருந்தாங்க அதாவது பேருந்து நிற்கலை அப்படிங்கிறதுக்காக அந்த பேருந்தை உடைப்பது மாதிரியான ஒரு காட்சி அந்த காட்சியை நியாயப்படுத்தி அவர் படம் எடுத்துருந்தார் ஏன்னா அது என்னுடைய உணர்வு என்னுடைய ஊரில் பஸ்ஸு நிற்கலை அப்படின்னா நான் அந்த பஸ்ஸை உடைப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய உணர்வு அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருந்தார் ஒரு காவல்துறை அதிகாரி வன்முறையை ஏவும் போது அந்த அதிகாரியை கொல்ல கூட எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறத அதை ஒரு ஹீரோயிசமாக காட்டி அவர் வந்து கர்ணன் படத்துல வந்து திரைப்படம் எடுத்திருந்ததை நம்ம பார்க்க முடியுது அதே போல பாத்தீங்கன்னா நாற்காலியில உட்கார விடலை அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வச்சு ஒரு நாற்பது கோடி ரூபா பட்ஜெட்ல அவரு மாமன்னன் அப்படிங்கிற திரைப்படம்லாம் எடுத்தார் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த விவகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டுட்டு வராங்க நம்ம தமிழ்நாட்டில் மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஒடுக்குமுறையை விட மிகப்பெரிய அடக்குமுறைகளை அந்த மக்கள் வந்து அனுபவிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு ரகசியம்தான் அதை வந்து அவர் வந்து விமர்சிக்காமல் அந்த படத்தை பாராட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆபத்தான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முற்போக்கு இயக்குநர்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடியவங்கள்லாம் ஏன் அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது விஸ்வரூபம் விஷயத்தில் இதே மாதிரி தான் நடந்தது நம்ம பார்க்க முடியுது விஸ்வரூபம் படத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான காட்சிகள் இருக்குதுன்னு சொல்லும்போது எந்தெந்த இயக்குநர்கள்லாம் முற்போக்கானவர்கள் நம்ம நினைத்துட்டு இருந்தோமோ அவங்களெலாம் ஒன்று சேர்ந்து கமலஹாசனுக்கு ஆதரவாக நின்னதை வந்து பார்க்க முடியுது அதே போல் பல அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கம் அப்படிங்கிறது அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இயக்கம் அவங்கெல்லாம் கூட திடீர்னு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் பக்கத்து போய் நின்னுக்கிட்டு இந்த படம் கருத்து சுதந்திரம் தான் ஏன் க எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதே போல் ராமதாஸ் இப்படி மிகப்பெரிய அளவுல அந்த விஸ்வரூபம் படத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான அரசியல் கட்சிகள் இயக்குநர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் இஸ் முஸ்லீம் சமூகத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த படத்துக்கு இன்ன வரைக்கும் வரலை ஒரு அமைப்புகளை சில அமைப்புகளை சேர்ந்தவங்க மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே தவிர பெரிய அளவில் முஸ்லீம் சமூகத்தில் இருந்து அமைப்பை கடந்து ஒரு எதிர்ப்பு இந்த படத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா பெருசாக வரலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதற்கு என்ன காரணம்னா முதலமைச்சரே இந்த படத்தை பார்த்துட்டு அவர் வந்து பாராட்டியிருக்கிறாரு அதனால் அந்த படத்தில் எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு யாரும் நிறைய பேர் படத்தை பார்க்கல அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அவங்க வந்து அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது இப்போ நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா இது மாதிரியான படங்கள் தான் இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து இன்றைக்கி வீடு கிடைக்காமல் இருக்குது இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு வந்து வர்த்தக ரீதியாக வாய்ப்புகள் கிடைக்காம போகிறது அவர்களை சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய இந்த நிலைகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான படங்கள் தான் வந்து காலங்காலமாக விதை தூவிட்டு வர்றதை நாம் வந்து பார்க்க முடியுது ஒரு பிரபகண்ட ஃபிலிம்ஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டு வர்றதை நாம் வந்து பார்க்க முடியுது இப்போ வந்து இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு நம்ம பார்க்கும்போது ரக்டாக பிரபகண்டா ஃபிலிம் காஷ்மீர் ஃபைல் கேரளா ஸ்டோரின்னு சொல்லி டேரெக்டான ஒரு பிரபகண்டா ஃபிலிம்னா அது மக்களே புறக்கணிச்சிருவாங்க மக்களே போக மாட்டாங்க எதுக்கு வெறுப்பு பிரச்சார படத்துக்கு வந்து எதுக்கு போகணும்னு சொல்லி பெரும்பாலும் போக மாட்டாங்க ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய நாட்டுக்காக ராணுவத்துக்காக உயிர் நீத்த ஒரு அதிகாரி முகுந்து வாரதராஜன் அவருடைய ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லும்போது எல்லோருமே போய் பார்ப்பாங்க இது ஒரு நல்ல வரலாறு இது நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாரு அதனால நம்ம இந்த படத்தை பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும்னு எல்லோரும் நினைப்பாங்க நம்மளும் கூட இந்த அமரன் படம் அப்படின்னு சொல்லி வந்தபோது அதான் டீச்சர்லாம் வந்தபோதே நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போ நான் கூட பர்சனலாக என்ன நினைச்சேன் அப்படின்னா இவங்க டீச்சர் தான் நான் வந்துருக்கு எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க படம் வந்ததுக்கப்புறம் படத்தில் அப்படி ஏதாவது இருந்தால் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அதில் ஒரு நியாயம் இருக்குது டீச்சருக்கெல்லாம் போய் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஏன்னா அது ஒரு இராணுவ வீரர் நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்காரு அவங்களோட அவருடைய ஒரு பயோபிக்கை வந்து எடுத்துருக்குறாங்க இதை போய் எதுக்கு இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான்லாம் நினைச்சேன் அதே போல் படம் வந்ததற்கு பிறகுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விமர்சனங்களாக வந்தபோது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இந்த படம் வந்து சரியாகத்தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் அப்புறம் போய் பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க வந்து காஷ்மீர் ஃபைலு அதே போல் கேரளா ஸ்டோரியெலாம் ஏற்படுத்தாத ஒரு இம்பேக்டை இந்த படத்தில் இவங்க ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது அதை ஃபுல் டீட்டெயில் ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் பேசிட்டு இருக்கிறதுனால அந்த படத்துக்குள்ளே நான் இன்னும் போக விரும்பலை நான் திரும்பவும் சொல்ல வர விஷயம் என்னென்னா முகுந்த் வரதராஜன் அவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை எடுத்திருப்பது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு தான் அதே போல் எத்தனையோ இராணுவ வீரர்கள் நாட்டுக்காக தியாகம் செஞ்சுருக்குறாங்க அவங்களுடைய வரலாறுகளையும் படமாக நம்ம வந்து எடுக்கணும் அது வந்து நாட்டிற்கு நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு ஒரு நல்ல விஷயம்தான் அப்படிங்கிறத நாம் திரும்பவும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அதே நேரம் வந்து இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கோடி இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடு அதே போல் இருபது கோ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் வசிக்கிறாங்க சீக்கியர்கள் வசிக்கிறாங்க இப்படி எல்லோருமே சேர்ந்து கட்டமைத்த நாடு தான் இந்தியா எனவே ஒரு ஒரு விஷயத்தை வந்து எல்லாருடைய கன்சென்சஸுமே இருக்கணும் ஒரு விஷயம் வந்து இந்திய அரசாங்கம் முடிவு எடுக்கிறாங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லா மக்களினுடைய சம்மதமுமே அதில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நாட்டின் வளர்ச்சிக்கு அது வந்து உகந்ததாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரிவை வந்து புறக்கணிச்சுட்டு அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அது நாட்டினுடைய நலனுக்கு உகந்ததாக இருக்காது எனவே காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஆயுதம் தூக்கி அவங்க போராடு இராணுவத்துக்கு எதிராக அவங்க நின்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்கள வந்து வில்லனாக சித்தரிப்பது மூலமாக மீதி இருக்கக்கூடிய இந்த இருபது கோடி முப்பது கோடி மக்களுக்கு அது வந்து பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் தொடர்ந்து இது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பேசலாம் நன்றி